நம்ம குடிக்கிற சூப்ல ஓடுற ட்ரெயினை பாத்திருக்கீங்களா? இந்த உலகத்திலே மிகப்பெரிய பில்டிங் ஆன புர்ஜ் கலிஃபால எவ்வளவு கரண்ட் யூஸ் ஆகுது, எவ்வளவு கரண்ட் பில் வருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கான பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பா தூக்கம் வர வைக்கிற இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்க. இதை விட ஒரு நேர்மையான ஒரு திருடனை உங்களால எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் பத்தின இந்த உண்மை கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாயிருவீங்க. இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங் ஆன விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் ஒன், அமெரிக்கா அண்ட் வியட்நாமோட போர முடிக்கிறதுக்காக ரெண்டு ஆர்மிகளுமே நிறைய வித்தியாச வித்தியாசமான முறைகளை கையாண்டாங்க. அந்த மாதிரியான வியட்நாம் ஆர்மியோட ஒரு முறை தான் இந்த கூச்சி டனல்ஸ். இந்த டனல்ஸ் மூலமா வியட்நாம் ஆர்மி யுஎஸ் ஆர்மியை ஓட விட்டாங்களாம். அப்படி இந்த டனல்ஸ்ல என்னதான் இருக்குதுங்கிறத பார்த்தோம்னா இந்த டனல்ஸ் ஒரு அண்டர் கிரவுண்ட் டனலா இருக்குது. இந்த டனல்களோட அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர் பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டனல்ஸ் வியட்நாம் ஆர்மி யுஎஸ் ஆர்மி மேல கொரில்லா அட்டாக் பண்றதுக்காக உருவாக்கி இருந்தாங்களாம். இந்த டனல்ஸோட உதவியால அமெரிக்கன் ஆர்மி மேல வியட்நாம் ஆர்மி திடீர் திடீர்னு அட்டாக் பண்ணிருக்காங்க. அத பார்த்து பயந்து அமெரிக்கன் ஆர்மி உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு ஓடி போயிட்டாங்களாம். நம்பர் டூ, சவுத் அண்ட் சைனால இருக்கிற செமி டிராபிக்கல் ஃபாரஸ்ட்ல வாழ்ந்துட்டு வந்த கிகன் டாபிதாக்கஸ் என்கிற இந்த கொரில்லாக்களோட இன்னில இந்த 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகத்தை விட்டு அழிஞ்சு போயிடுச்சாம். ஆனா இந்த உலகத்திலே உயரமான கிகன் டாபிதாக்கஸ் 10 அடி உயரமா இருந்திருக்கிறதா சொல்றாங்க. அண்ட் அதோட வெயிட் 1,292 கிலோ இருந்ததாம். அண்ட் இதுங்கள பத்தின இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா இதுங்க முழுக்க முழுக்க பியூர் வெஜிடேரியனா இருந்திருக்குது. நம்பர் த்ரீ, நீங்க இது வரைக்கும் ஃபியூல்ல ஓடுற ட்ரெயினை பாத்திருப்பீங்க, நிலக்கரியில ஓடுற ட்ரெயினை பாத்திருப்பீங்க, ஏன் எலக்ட்ரிசிட்டியில ஓடுற ட்ரெயினை கூட பாத்திருப்பீங்க. ஆனா எப்போது நீங்க சூப்ல ஓடுற ட்ரெயினை பாத்திருக்கீங்களா? ஒருவேளை இல்லன்னா வாங்க இன்னைக்கு நம்ம பாக்கலாம். ஜப்பான்ல எல்லாத்த விட அதிகமா குடிக்கப்பட்ட டிஷ்கள்ல ஒண்ணுதான் சூப்பா இருக்குது. இதனால அங்க ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான லிட்டர் சூப்கள் வேஸ்ட் ஆகிட்டு இருக்குதாம். அந்த வேஸ்டேஜ்களை தடுக்கிறதுக்காக தான் ஜப்பானோட இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரியான ஒரு ட்ரெயினை உருவாக்கி இருக்காங்க. இந்த ட்ரெயின் முழுக்க முழுக்க சூப்ல தான் ரன் ஆகுமா? உண்மையாவே இதை வேற லெவல் தான் சொல்லி ஆகணும். நம்பர் ஃபோர், இந்த மூவியை நீங்க முழுசா பார்த்து முடிக்கிறதுக்கு நீங்க 4 நாள் தியேட்டர்ல இருந்தாகணும். ஏன்னா இந்த படமே அந்த அளவுக்கு பெருசா இருக்குது. அண்ட் இந்த படத்தோட பெயர் என்னன்னு பார்த்தோம்னா தி கியூர் ஃபார் இன்சோம்னியா, அதாவது தூக்கையின்மை நோயை குணப்படுத்துற ஒரு படமா இருக்குது. அண்ட் உண்மையாவே இந்த படம் தூக்கமே வராதவங்களையும் தூங்க வச்சுட்டு இருக்குதாம். ஏன்னா இந்த படத்தை முழுசா என்ன வெறும் இதோட 10% பார்த்தாலே இதை பாக்குறவங்க தூங்கிடுவாங்களாம். உங்களுக்கும் தூக்கம் வராம இருக்கிற பிரச்சனை இருந்ததுன்னா இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 5, ஒரு முறை ஒரு திருடன் ஒரு ஆளோட லேப்டாப் திருடி இருக்கிறான். அதுக்கப்புறமா லேப்டாப்போட ஓனருக்கு அந்த திருடன் இருந்து இந்த மெயில் வந்திருக்குது. அந்த மெயில் அந்த திருடன் லேப்டாப்போட ஓனருக்கு என்ன சொல்லியிருந்தான்னா, இந்த லேப்டாப் திருடினதுக்காக என்ன மன்னிச்சுக்கோங்க, எனக்கு வேற வழியே தெரியலன்னு சொல்லியிருக்கான். அண்ட் அந்த லேப்டாப்ல இருந்த இம்பார்ட்டன்டான ஃபைல் எல்லாத்தையுமே நல்ல பிள்ளையா லேப்டாப்போட ஓனருக்கு எல்லாத்தையுமே அனுப்பியும் கொடுத்துட்டானாம். அண்ட் என்ன வேற ஏதாவது ஃபைல்ஸ் வேணும்னா மண்டே 12 மணிக்குள்ள சொல்லிருங்க, இல்லன்னா லேப்டாப் வேற யார்கிட்ட வித்துரு வேணும் அந்த மெயில போடப்பட்டிருக்குது. திருடர்கள் நிறைய பார்த்திருப்பான், இது ரொம்பவே ஜெனியூனான ஒரு திருடம் போல. ஐபிஎல் பாக்குறது மட்டும் இல்லாம அதுல உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லி நிறைய பிரைசஸ் வின் பண்றதுக்காகவே தான் இருக்குது லோட்டஸ் 365. நீங்க உங்களால யார் மேட்ச வின் பண்ணுவா, யார் டாஸ் வின் பண்ணுவா, இந்த மாதிரியான நிறைய க்வெஸ்சன்ஸ் பார்க்க முடியும். அண்ட் இந்த மாதிரியான 50க்கும் அதிகமான க்வெஸ்சன்ஸ்க்கு உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லி நீங்க நிறையவே பிரைசஸ் வின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த லோட்டஸ் 365ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 365 ரூபீஸ் போனஸும் கிடைக்குமா, இல்ல உங்களுக்கு 24 மணி நேரமும் கஸ்டமர் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அண்ட் இல்ல 10 மில்லியனுக்கும் அதிகமான யூசர்ஸும் இருக்கிறாங்களாம். இங்க கிரிக்கெட்டை தவறையும் இன்னமும் அதிகமா 200க்கும் அதிகமான க்வெஸ்சன்ஸ் அவைலபிளா இருக்குது. அதுலயும் உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லி நீங்க பிரைசஸ் வின் பண்ணலாம். அண்ட் இல்ல நவாசுதீன் சித்திக்கி, ஊர்வசி ரவுத்தேலா, சுனில் ஷெட்டி, காஜல் அகர்வால், நேஹா சர்மா இந்த மாதிரியான பெரிய பெரிய செலிபிரிட்டிஸும் பிராண்ட் அம்பாசிடர்ஸா இருக்கிறாங்களாம். சோ எதுக்காக வெயிட் பண்றீங்க, டைரக்டாவே லோட்டஸ் 365ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நம்பர் 6, ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றவங்க எல்லாருமே ஆப்பிள் போன் யூஸ் பண்றவங்களை விடவும் நல்ல டிரைவர்ஸா இருப்பாங்களாம். அதாவது ஆப்பிள் போன் யூஸ் பண்றவங்களை விடவும் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றவங்களோட டிரைவிங் ஸ்கில் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்னன்னு யோசிக்க வேண்டாம், ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் யாருக்குமே தெரியாது. ஆனா பண்ணப்பட்ட ஒரு சில ஸ்டடிகள்ல இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்பர் 7, டாடா நானோ இனி மறுபடியும் வரப்போகுதாம். ஆனா அதோட டிசைன் இனி முழுக்க முழுக்க வித்தியாசமா இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் அந்த கார் எலக்ட்ரிசிட்டியில தான் ரன் ஆகுமா, அதாவது அது முழுக்க முழுக்க ஒரு ஈவி காரா தான் இருக்க போகுது. அண்ட் அதோட விலையும் 2-3 லட்சம் வரைக்கும் தான் இருக்குமா. உண்மையாவே சீப்பான எலக்ட்ரிக்கல் காரா இருக்க போகுதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஒருவேளை நீங்க நார்த் கொரியால இருந்து சவுத் கொரியாவோட மூவி இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா விஷயம் வெளியே தெரிய வரும்போது இமீடியட்டா போலீஸ் வந்து உங்களை பிடிச்சிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறமா 5-15 வருஷத்துக்கு லேபர் கேம்ப்ல கொண்டு போய் போட்டுருவாங்களாம். அண்ட் அந்த இடமும் நரகத்தை போல கொடூரமா இருக்கும்னு சொல்றாங்க. 15 வருஷம் தானே அப்படியே பெயரும்னு சொல்லி நினைக்க வேண்டாம், ஏன்னா இந்த லேபர் கேம்ப்க்கு போறவங்கல பாதிக்கும் அதிகமானவர் ரிட்டர்ன் வரவே மாட்டாங்களாம். நம்பர் 9, ஒருவேளை நீங்க குண்டா இருக்கிறீங்களா, நீங்க குண்டா இருக்கிறனாலே உங்களை எல்லாரும் கிண்டல் பண்றாங்களா, அப்ப நீங்க ஒரு முறை இந்த நவுரு என்கிற இந்த இடத்துக்கு போய் பாருங்க. ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற 95% குண்டா தான் இருப்பாங்களாம். அதனால அங்க உள்ளவங்களோட நீங்க ஈஸியா கலந்துக்கலாம், உங்களை யாருமே கிண்டலும் பண்ண மாட்டாங்க. என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா அங்க கிடைக்கிற சாப்பாடுகளும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும்னு சொல்றாங்க. அதனால குண்டா இருக்கிறவங்களுக்கு இது ஏத்த ஒரு இடம்னு கூட சொல்லலாம். நம்பர் 10, நீங்க வாழைப்பழத்தை வச்சு எந்த ஒரு காயா இருக்கிற பழத்தையுமே பழுக்க வைக்க முடியும். அதாவது நீங்க எந்த ஒரு காயா இருக்கிற பழத்துக்கிட்டையும் வாழைப்பழத்தை வச்சீங்கன்னா அது பழுக்க தொடங்கிடும். இல்ல ஏற்கனவே பழுத்த ஒரு
ஒவ்வொரு பழத்தை வாழைப்பழங்கிட்ட வச்சீங்கன்னா அந்த பழம் இன்னும் கொஞ்சம் அதிகமா பழுத்து அழுக தொடங்கிருமாம். ஏன்னா வாழைப்பழத்துல ஏற்கனவே ஒரு சிறிய அளவுக்கு ரேடியேஷன் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம வாழைப்பழத்துல இருந்து குரோத் ஹார்மோனும் வெளியாகுமாம். இதனால அதுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிற காய்களும் பழங்களும் இன்னும் அதிகமா பழுக்க தொடங்கிரும். நம்பலவன் கார் திருட்டு போகிற விஷயங்கள் நிறையவே நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்தியால இப்ப ட்ரெயின் கூட சேஃபா இருக்க மாட்டேங்குது. ஏன்னா திருடர்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு ட்ரெயினோட இன்ஜினே திருடிட்டாங்களாம். இந்த திருடர்கள் முதல்ல ஒரு ட்ரெயின் யார்டுக்குள்ள போகிற மாதிரியான ஒரு டனல் தோண்டி இருக்கிறாங்க. அந்த யார்ட்ல ரிப்பேர் ஆன ட்ரெயின்களையும் இல்ல ஆஃப் பண்ணி நிறுத்தி போட்டிருக்கிற ட்ரெயின்களை விட்டுருப்பாங்களாம். இந்த திருடர்கள் அங்கிருந்து ஒரு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனா அதை கொண்டுட்டு எங்க போவாங்கன்னு தான் தெரியல. நம்பர் 12 இந்த விஷயம் உண்மையாவே உங்களை ஆச்சரியப்படுத்தும் தான் சொல்லியாகணும். ஏன்னா ஆப்பிள்ல வேலை பாக்குற ஒரு எம்ப்ளாயி ஒரு வருஷத்துல மேக்ஸிமம் ஒரு 1 crore சம்பாதிச்சிருவாங்க. அப்போ ஒரு ஐபோன் வித்துச்சுன்னா அதுல இருந்து எம்ப்ளாய்க்கு இத்தனை டாலர் தான் கிடைக்குது. ஆனா ஆப்பிள்ல வெறும் இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்டர் வருஷத்துக்கு வேற ஆப்பிள் ஷேர்ல இருந்தே 6 crore வரைக்கும் சம்பாதிக்கிறாங்களாம். அப்போ இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ஐபோன் விக்கிறதுல இருந்து $3 கிடைக்குது. இதனால தான் எம்ப்ளாயி ஆகாம இன்வெஸ்டர்ஸ் ஆகுங்கன்னு சொல்றாங்க போல. நம்பர் 13 ஹாலிவுட் படங்கள்ல நம்ம பாக்குற நிறைய வெஸ்டர்ன்கள் நம்மள மெய்ஸ்ல இருக்க வச்சிரும். ஆனா அந்த மாதிரியான ஆபத்தான சீன்கள் எல்லாம் எப்படி ஷூட் பண்ணுவாங்கங்கிற கேள்வி கண்டிப்பா நிறையவருக்குள்ள இருக்க தான் செய்யும். அதுக்கான ஒரு பதிலை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா ஹாலிவுட் படங்கள்ல ஸ்டன்ட் பண்றதுக்காகவே தனியா ஒரு செட் ரெடி பண்ணுவாங்க. அங்க ரொம்பவே சேஃப்டியோட சேர்த்து ஸ்டன்ட்டையும் ஷூட்டிங் பண்ணுவாங்களாம். அண்ட் அதை எடிட்டிங்ல வச்சுதான் ரொம்பவே ஆபத்தான ஒரு சீனா மாத்துவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க இந்த ஒரு வீடியோவே எடுத்துக்கலாம். இந்த வீடியோல ஒரு ஆளை நம்மளால பில்டிங் மேல இருந்து கீழே விழுறத பார்க்க முடியும். ஆனா அதே விஷயத்தை ரியலா செட்டில் எடுக்கும் போது எப்படி எடுக்கிறாங்கிறத பாருங்க. முழுக்க முழுக்க எந்த ஒரு இன்ஜரியுமே வராத படிக்கு சேஃபா எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சீனை எடிட்டிங் அப்புறம் படத்துல நமக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே பயங்கரமா இருக்கும். அண்ட் ஒரு செட்டில் இருந்த எவ்வளவு ஈஸியா அந்த ஸ்டன்ட்கள் எல்லாம் ஷூட்டிங் பண்றாங்கிறதையும் நம்மளால இல்ல பார்க்க முடியும். நம்பர் 14 ஆப்பிளோட ப்ராடக்ட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஆப்பிள் ப்ராடக்டோட இன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு உண்மையை பார்க்க போறோம்னா அதை கேட்டு ரொம்பவே ஆச்சரியமாயிருவீங்க. இந்த வீடியோல உங்களால ஆப்பிள் ஐபேடா இருந்தாலும் சரி ஆப்பிள் ஐபோனா இருந்தாலும் சரி அல்ல அவங்க எந்த அளவுக்கு அதிகமான மேக்னெட்களை யூஸ் பண்ணிருக்காங்கிறத பார்க்க முடியும். அண்ட் ஆப்பிளோட ப்ராடக்ட்ல அதிகமா மேக்னெட் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறத ஆப்பிளே வெளியே சொல்லி இருக்கிறாங்க. அதனால ஆப்பிள் கம்பெனியோட ஒரு மிகப்பெரிய சஜஷன் என்னவா இருக்குதுன்னா யாரோட ஆட்ல எல்லாம் பேஸ் மேக்கர் மாட்டப்பட்டிருக்கு அவங்க ஆப்பிள் ப்ராடக்ட் விட்டு தூரமா இருக்கிறதே நல்லது சொல்லி இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஆப்பிள் ப்ராடக்ட் உயிரை எடுக்கிற ஒரு விஷயமா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதான். நம்பர் 15 இந்த உலகத்திலே மிகப்பெரிய பில்டிங் எதுன்னு கேட்டா கண்டிப்பா எல்லாருமே கண்ணை மூடிட்டு புர்ஜ் கலிஃபான்னு சொல்லிடுவோம். துபாயில கட்டப்பட்டிருக்கிற இந்த மிகப்பெரிய பில்டிங்ல எவ்வளவு கரண்ட் யூஸ் பண்ணப்படுதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அண்ட் அதோட கரண்ட் பில் எவ்வளவு வரும்னு எப்போ அதை யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இந்த ஒரு பில்டிங்க்கு மட்டும் எவ்வளவு கரண்ட் பில் வரும்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாயிருவீங்க. ஆக்சுவலா இந்த புர்ஜ் கலிஃபா பில்டிங்ல பகலா இருந்தாலும் சரி நைட்டா இருந்தாலும் சரி எல்லா டைம்லயுமே இங்க அதிகமான எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்துவாங்க. வெறும் ஒரே ஒரு நாளையில புர்ஜ் கலிஃபால 36 million watt எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்தப்படுது. இந்த 36 million watt கரண்ட் வச்சு இந்தியால 25,000 வீடுகளுக்கு ஒரு மாசத்துக்கு கரண்ட் சப்ளை கொடுக்கலாமா? அப்ப இந்த புர்ஜ் கலிஃபாக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கரண்ட் பில் வரும்னு பார்த்தோம்னா ஒரு வருஷத்துல 3 lakh pound வருது. அதுவே நம்ம இந்தியன் கணக்குப்படி பார்த்தோம்னா 2,70,00,000 வருமா? ஆனா இந்த பில்டிங் வர்ற ஏர்னிங் இந்த கரண்ட் பில்ல விட அதிகமா இருக்கிறனால தான் இவ்வளவு கரண்டை யூஸ் பண்றாங்க. ஓகே ஃபிரண்ட்ஸ், இந்த வீடியோல அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க லோட்டஸ் 365 பிளாட்ஃபார்மையும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிற வரலையும் டட்டா பை பாய்.